பல பேருக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஷோ ஆன குக் வித் கோமாலி ஷோ இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்ற வருத்தத்தை பல பேர் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருத்தோட சேர்ந்து நிறைய குட் மெமரிஸும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில குக் வித் கோமாலி ஷோல ஒரு ஃபைனலிஸ்டான பவித்ரா அவர்கள் இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னி பத்தி ஒரு அழகான கேப்ஷன்ல அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வண்டர்ஃபுல் ஜேர்னி இதோட முடியுது இதுதான் நான் வந்த முதல் ரியாலிட்டி ஷோ இல்ல நான் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல கலந்துருக்கேன் ஆனா இதுதான் டெஃபினெட்லி த பெஸ்ட் இந்த ஷோ எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு என்ன அதை கண்டிப்பா என்னோட லைஃப் டைம்ல நான் ட்ரெஷர் பண்ணுவேன் நான் ஒவ்வொரு சோலுக்கும் நான் தேங்க் யூ சொல்ல விரும்புறேன் என்னோட கூட இருந்ததுக்கு அதுவும் குறிப்பா இந்த ஜேர்னில கூட இருந்ததுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க் யூ சொல்லணும் முதல்ல குக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் கனி அக்கா ஃபார் பீஇங் ரியல் அக்கா ஷகிலா அம்மா மம்மி என்னோட செகண்ட் அம்மா பாபா பாஸ்கர் மாஸ்டர் தேங்க் யூ என்னோட அதர் சைடை நீங்க வெளிப்படுத்தி விட்டீங்க அஷ்வின் உங்களோட பர்சிவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இடத்துக்கு நீங்க போவீங்க தர்ஷா குப்தா ரித்திகா நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான விமன் கண்டிப்பா நீங்க நிறைய பிளேசஸ் போவீங்க மதுரை முத்து அண்ணா தீபாக்கா அக்கா நீங்க ரொம்பவே தி ஸ்வீட்டஸ்ட் இப்போ த கோமாலிஸ் தி சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி ஷோ புகழ் சிவாங்கி பாலா தங்கதுரை சரத் சுனிதா சக்தி மணிமேகலை பாலா நீங்க எல்லாருமே தான் பில்லர் ஆஃப் தி ஷோ ஒவ்வொருத்தரும் நீங்க இல்லைன்னா நாங்க யாருமே வெளியில் தெரிஞ்சிருக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அது மட்டும் இல்லாம பார்த்தி வண்ணா மீடியா ரோபா மேம் அவங்களோட நன்றிகளை சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய நன்றிகள் சொல்லியிருந்தாங்க லவ் அண்ட் சப்போர்ட் காமிச்சிக்கிட்டே இருந்தீங்க இவ்வளோ நாள் நாங்க எப்படி இருந்தோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகும் இதே மாதிரி லவ்வும் என்கரேஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஜேர்னியில் அவங்களுக்கு இருந்த ஸ்டைலிஸ்ட்கும் அவங்களோட நன்றி

இந்த பியூட்டிஃபுல்லான கேப்ஷன் எழுதியிருந்தாங்க அண்ட் இந்த பியூட்டிஃபுல் கேப்ஷன் படிச்சுட்டு பவி அவர்களோட ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் நீங்க ரீச் ஆனதுக்கு நாங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கோம் அப்படின்ட்டு காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க இதோட சேர்ந்து பவித்ர லட்சுமி அவர்களோட ஃபேன்ஸும் நிறைய குக்வித் கோமாலி அவர்களோட ஃபேன்ஸும் வந்து ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது புகழ் அவர்கள் பினாலி ஷோல ஒரு அவார்ட் வின் பண்றாங்க அந்த மினிங் மூமெண்ட் பார்த்துட்டு பவித்ரா அவர்கள் விசில் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இதை வந்து பல பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பல முறை பவித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க புகழ் இல்லனா நான் இல்ல என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வந்ததுக்கான காரணமே புகழ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த வின்னிங் மூமெண்ட் பார்த்துட்டு பவித்ரா அவர்கள் விசில் அடிக்கும் போது அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து பல பேர் பவித்ரா அவர்கள் உடைய ஸ்வீட் கெஸ்டரை பாராட்டிட்டு இருக்காங்க ஒரு கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மூமெண்ட்டை எல்லாருக்குமே கண்டிப்பா பவி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து வேணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட விக்ட்ரியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஆட்டிடியூட் கண்டிப்பா ஒரு பர்சனுக்கு இருக்க முடியாது இதனாலேயே நீங்க ரொம்ப சூப்பரா வளர்வீங்க அப்படின்ட்டு பல பேர் இதை ஷேர் பண்ணிட்டு வராங்க பவித்ரா அவர்களோட கிராட்டிடியூட் போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அதை மட்டும் இல்லாம பவித்ராட ஸ்வீட் கெஸ்ட் டுவர்ட்ஸ் புகழ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க